Hello students, welcome to Hiba Max 9th Standard Max Chapter 3 Example 3.24 Factorize. Factorize the following. We have 4 questions. AM plus BM plus CM. Factorization is common. So, in the question, AM plus BM plus CM. The 3 term like the letter vandhu, repeat. M. 3 is the அப்போ இதை வெளியே எழுதிட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு எம்முக்கு முன்னாடி இருக்கிறது ஏ, இந்த எம்முக்கு முன்னாடி இருக்கிறது பி, இந்த எம்முக்கு முன்னாடி இருக்கிறது சி. இதை சேர்த்து எழுதிட்டாலே போதும். இதுதான் ஃபேக்டரைசேஷன், இதுதான் ஃபேக்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு எழுதணும். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் அப்லோட் பண்ணிவிட்டேன், நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்டில் ஃபேக்டரைசேஷன் சம்ஸ் வேணும்னு. நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், ஸோ சேனலோட பிளேலிஸ்டில் தேடி பாருங்கள். இப்போ செகண்ட் சப்டிவிஷன், ஏ க்யூப் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி. இப்போ சொல்யூஷனில் க்வெஸ்சன் எழுதிடலாம், ஏ க்யூப் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி. இப்போ இதில் காமனாக ஏ இருக்குது, ஆனால் மேலே க்யூப் இருக்குது, கீழே ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் நான் எப்படி எழுத போகிறேன்னா, ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ. ஏன்னா க்யூப்னா 3 ஏ, 2 ஏ எங்கேயும் 1 ஏ எங்கேயும் எழுதிட்டேன். மைனஸ் ஏ ஸ்கொயர் பி. இப்போ இங்கேயும் ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஏ ஸ்கொயர் இருக்குது. ஸோ நான் ஏ ஸ்கொயரை வெளியெடுத்து எழுதிட்டு ரிமைனிங் இருக்கிறது மட்டும் உள்ளே எழுதுகிறேன். ஏ இருக்கா, அப்புறம் மைனஸ் பி இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி பாருங்கள். இதுதான் நம்மளோட ஃபேக்டர்ட் ஃபார்ம். எது காமனாக இருக்கோ அதை வெளியெடுத்து எழுதிட்டோம். தேர்ட் சப்டிவிஷன், 5A-10B-4BC ப்ளஸ் 2AC. ஸோ இதுதான் நம்மளோட க்வெஸ்சன், 5A-10B-4BC+2AC. சொல்யூஷனில் க்வெஸ்சன் எழுதிக்கலாம், 5A-10B-4BC+2AC. இந்த டேர்ம் நான் ரெண்டாக பிரிச்சுக்க போகிறேன், ஏன்னா 5 டேபிளில் வரும், 4 2 டேபிளில் வரும். ஸோ இதை நான் வந்து 2 டேர்மாக பிரிச்சுக்கிறேன். 5A 10B, ரெண்டுத்துலேயுமே 5 டேபிள் வரும். இது 5 1s, இது 5 2s. அப்போ நான் 5 வெளியே எடுக்கிறேன், பேலன்ஸ் இங்கே ஏ மட்டும் இருக்கும், மைனஸ் இங்கே 5 வெளியே போயிடுச்சுன்னா 2 மட்டும் தானே இருக்கும். அப்போ 2 எழுதிட்டு பக்கத்தில் இருக்க பியும் சேர்த்து எழுதணும், சரிங்களா? இப்போ இந்த டேர்மை நான் கொஞ்சம் மாற்றி எழுதுகிறேன், ப்ளஸ் 2AC-4BC. ஏன்னா இங்கே மைனஸ் செகண்டாக வருது, அதனால மாற்றி எழுதுகிறேன், சரிங்களா? இந்த டேர்மில் பாருங்கள், 2C காமன், 4னா 2 இன்ட்டு 2. அப்போ இங்கே ஒரு 2 ஒரு சியும் காமன், அதை எடுத்து வெளியே எழுத போகிறோம். ஒரே லைன்லேயே எழுதலாம், பட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதனால தான் தனித்தனியாக எழுதுகிறேன். ப்ளஸ் 2 வெளியே எடுக்கணும், சியும் வெளியே எடுக்கணும், மிச்சம் ஏ இருக்குது. மைனஸ் ஒரு 2 தான் வெளியே வந்திருக்கு, இன்னொரு 2 உள்ளே இருக்குது, சி வெளியே வந்துருச்சு, பி மட்டும் இருக்குது, மைனஸ் 2B. இப்போ இந்த 2 டேர்மும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள், ஏ மைனஸ் டூ பி. அப்போ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும், ஏ மைனஸ் டூ பி. அடுத்து மிச்சம் என்ன இருக்குது, 5 ப்ளஸ் 2C, அதை சேர்த்து எழுதணும். இதுதான் நம்மளோட ஃபேக்டர்டு ஃபார்ம். இதே மாதிரி தான் நிறைய எக்ஸசைஸில் செய்வோம். ஸோ ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா இன்னொரு வாட்டி அதே சம பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப கிளியராக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்த சம், x ப்ளஸ் y-1-xy, சரிங்களா? சொல்யூஷன் எழுதலாம். இப்போ இந்த க்வெஸ்சனில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன், இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது, பட் தள்ளி தள்ளி இருக்குது, நான் சேர்த்து எழுத போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு x-1 சேர்த்து எழுதிக்கலாம், அதுக்கப்புறமா y-xy சேர்த்து எழுதலாம். ஏன்னா காமனாக ஏதாவது வேணும் இல்லையா? இப்போ நீங்கள் கேட்கலாம், x தான் இருக்குது, அதையும் தான் எடுக்கலாம்ட்டு, அதையும் எடுக்கலாம். இப்போ x-1 இருக்குது, இந்த 2 டேர்ம்லேயும் ஒய் காமனாக இருக்கா? இப்போ ஒய்யை நான் வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே ஒய் ஒரே ஒரு வாட்டி இருக்குது, ஸோ 1. இங்கே மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்குது, அப்போ எக்ஸ், சரிங்களா? இப்போ அடுத்த டேர்மில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மைனஸையும் வெளியே எடுக்க போகிறேன், அப்போ தான் x-1 மாதிரியே வரும். ஸோ x-1, இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைனா 1 எடுத்துக்கலாம். அண்ட் மைனஸ் வெளியே எடுக்கிற, அப்போ மைனஸ் ஒய். மைனஸ் வெளியே எடுத்தால் மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் இருக்கிறது மைனஸாக மாறிடும். இப்போ இது 2 டேர்ம் ஒரே மாதிரி இருக்கா, சேர்த்து எழுதலாமா? x-1 அண்ட் இன்னொரு டேர்ம் என்ன கிடச்சிருக்கு, 1-y. ஈஸியாக இருக்கு இல்லையா சாம்? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.